ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பி பிளாக் எலமெண்ட் ஒன்னில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த பி பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பி பிளாக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெம்பர் அதாவது ஒவ்வொரு பாருங்கள் பி பிளாக்கு சொல்லும் போது தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்த் குரூப் சிக்ஸ்டீன்த் குரூப் சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸுடைய அனாமலஸ் பிஹேவியர் மாறுபட்ட பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பாருங்கள் த பீபிளாக் எலமெண்ட்ஸ் த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஈச் குரூப் டிஃபர் ஃப்ரம் த அதர் எலமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா நார்மல பிஹேவியர் என்னென்னா ஸ்மாலர் சைஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மெம்பர் அதுக்கடுத்து ஹை ஐனிஷேஷன் என் தால்ஃபண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதுக்கடுத்து வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டிஆர்வி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கே தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் போரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோடைய அட்டாமிக் நம்பர் நம்ம ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் அதோடைய கான்ஃபிகரேஷன் சொல்லணுன்னா ஹீலமின்ட்டு என்ன சொல்லலாம் அதாவது டூ எஸ் டூ டூ பி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் எஸ் டூ இது டூ சாரி டூ எஸ் டூ இது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் சைஸ் இதோட அட்டாமிக் நம்பர் போது மேலே இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே அதோட சைஸ் அட்டாமிக் சைஸ் வந்து ஸ்மாலராக தான் இருக்கும் அதே ஆனால் மற்ற எலமெண்ட்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன் இந்த குரூப் வரும்போது உங்களோட அட்டாமிக் சைஸுங்கிறது என்ன ஆகிட்டே வரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து ஐ ஹை ஐனிஷேஷன் என்ால்ஃப் அண்ட் ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் ஹை இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா என்ன குரூப் இந்த பீரியாடிக் டேபிள் இந்த குரூப்பில் வந்து ஹை ஐனிஷேஷன் எனர்ஜிங்கிறது என்ன என்னாகும் டாப் டு பாட்டம் வந்து என்ன ஆகிட்டே போகும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ அப்போ அதோடைய ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஹை ஹை இருக்கும் இட்ஸ் ஆஸ் கம்பேர்டு வித் அதர் எலமெண்ட்ஸ் இந்த குரூப்பு ஓகேவா ஸோ அதே போல் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இந்த ஷெல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக்ல இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுலேயுமே டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ப்ரெசென்டாக இருக்காது பாருங்கள் இப்போ போர் ஆன் ஃபைவ் அப்படிங்கிறனால என்ன வருது நமக்கு டூ இயர்ஸ் டூ டூ பி ஒன்னு தான் வருது அதுக்கடுத்து கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா டூ எஸ்டு டூ பி டூன்னு வரும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டிஆர்பிட்டாலோட ப்ரஸன்ஸே இருக்காது அதாவது ஃபஸ்ட்டு மெம்பர் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மெம்பர்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஆனால் கீழே வர வர டவுன் த குரூப் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் டிஆர்பிட்டாலோட ப்ரஸன்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம நேற்று போன கிளாஸில் பார்த்துருப்போம் அதோடைய கான்ஃபிகரேஷன்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு குரூப் வைஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா தேர்ட்டீன்த் குரூப்பு போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ அதில் வந்து போரான் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதர்ஸ் வந்து ரியாக்டிவ் மெட்டல்ஸ் போரானை தவிர பாருங்கள் தெரியும் ஸோ அதில் போரான் அப்படிங்கிறது மெட்டலாய்டு ஸோ மற்ற எல்லாமே அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெட்டல் ஐ மீன் என்ன சொல்லணும் நம்ம ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே யார் சொல்கிறோம் நம்ம ரியாக்டிவ் மெட்டல் மற்றது எல்லாமே ஸோ அதே போல் இதில் இருக்கிற போரான்கிற ஷோஸை போரான் ஷோஸை டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் சிலிக்கான் ஆஃப் அ குரூப் ஃபோர்டீன் அதாவது எப்படி சொல்லணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து தேர்ட்டீன்த் குரூப் போரான் அப்படின்னா போரான் குரூப் அப்படின்னா ஃபோர்டீன்த் குரூப்பில் கார்பன் குரூப்னு சொல்லுவோம் கார்பன் ஃபேமிலின்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன பண்ணுதுன்னா போரான் அப்படிங்கிறது இந்த ஃபோர்டீன்த் குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸ் கூட மூளை வெட்ட தொடர்பு டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணுது அதை நம்ம லெவன்த்தில் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதாவது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ போரான் அப்படிங்கிறது இதோடய ஃபோர்டீன்த் குரூப்பில் இருக்க கா சிலிக்கான் கூட என்ன பண்ணுது அப்படின்னா டயகனல் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதை என்ன சொல்கிறாங்கன்ட்டு த ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் அண்ட் சிலிகான் ஸோ அதோட சிலிக்கான் அண்ட் போரானுடைய ஆக்சைடுகள் ஆக்சைடுஸ்னு சொல்லுங்கள் சிலிக்கன் டை ஆக்சைடு பி டூ த்ரீ போரான் ட்ரை ஆக்சைடு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அசிடிக் கேரக்டர் அசிடிக் நேச்சர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் த போரான் அண்ட் சிலிக்கான் ஃபார்ம்ஸ் கோவலன் ஹைட்ரைட்ஸ் அதாவது அதாவது என்ன சொல்லலாம் போரான் அண்டு சிலிக்கானுடைய கோ ஃபார்ம் கோவலன் அண்ட் ஹைட்ரைட்ஸ் கோவலன் ஹைட்ரைட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த கோவலன் ஹைட்ரைட்ஸ் தட் கேன் பி ஈஸிலி ஹைட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் அதாவது இந்த போரானும் சிலிக்கானும் வந்து கோவலன் ஹைட்ரைடுகளை அதாவது கோவலன் அதாவது சகப்பிணைப்பு ஹைட்ரேட்டுகளை உருவாக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா போரான் ஐ மீன் டைபோரின் பி டு ஹெச் சிக்ஸ்ன டைபோரைன் சொல்கிறோம் அதே போல் சிலிக்கன் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டைசிலேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நேம் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஹைட்ரேட்டுகளை உருவாக்கும் தன்மை கொண்டது யார் யார் போரானும் சிலிக்கானும் இதை வந்து நம்மளால் ஈஸியாக ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு போரிக் ஆசிட் கிடைக்கிது அப்புறம் சிலிக்கன் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்றாங்க அதாவது ஈஸியாக ஹைட்ரலைஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க சிமிலர்லி என்ன சொல்கிறாங்க எக்செப்ட் போரான் ஃப்ளோரைட் இந்த பரங்கு கீழே கொடுத்துருக்கோம் எக்ஸப்ட் போரான் ஃப்ளோரைட் ஹேலைட்ஸ் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் அதாவது போரான் ட்ரைஃப்ளோரைடே தவிர அதாவது போரான் ட்ரைஃப்ளோரைடே தவிர வேறு என்னென்ன சொல்லலாம் பிசிஎல் த்ரீ பி போரான் என்ன சொல்கிறோம்னா ஐ ஐ த்ரீ ஸோ இந்த மாதிரி பிஎஃப் த்ரீயை தவிர அதோடய ஹேலைட்ஸ் எல்லாமே அதுதான் நம்ம ஜென்ரல் ஃபார்ம்லாம் பி எக்ஸ் த்ரீன்னு சொல்லியிருப்போம் அதேபோல் எஸ்ஐஎக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இது எல்லாமே ரெடியிலி ஹைட்ரலைஸ்டு போரான் ட்ரை ஃப்ளோரைடை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அதை வந்து ஹைட்ரலைஸ்டு பண்ண முடியாது இதை தவிர மற்ற ஹேலைட்ஸு சிலிக்கன் ஹேலைட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஹைட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது நம்ம குரூப் ஃபோர்டீன் எல்லாம் மட்டும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஃபோர்டீன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம யார் சொல்லுவோம் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குரூப் ஃபோர்டீனில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து கார்பன் ஸோ இப்போ கார்பன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் கார்பன் யார் நமக்கு ஸோ நான் மெட்டல் ஸோ அதர் வந்து மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கார்பன் இதில் வந்து கார்பன் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் மற்றது யாருன்னா பாருங்கள் சிலிக்கா ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து யாருன்னு சொல்லுவோம் நம்ம மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து டின்னு லெட்லாம் நம்ம யாருன்னு சொல்லுவோம் நம்ம மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போது பாருங்கள் சிலிக்கன் ஜெர்மானியம் வந்து மெட்டலாய்டு அப்புறம் டிண்ணில் எல்லாம் மெட்டல் ஸோ இப்போ இதில் என்ன ஒரு கார்பனோட நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ் சச்சஸ் பாருங்கள் கார்பன் அப்படிங்கும்போது கார்பனுடைய வேலன்ஸ் நமக்கு தெரியும் பாண்ட் ஆர்டர் தெரியும் ஃபோர் கார்பன் வந்து அது கூட இருக்கக்கூடிய ஃபோர் பாண்ட்ஸ் வந்து அதாவது அதர் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகல்ஸ் கூட ஃபோர் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது ஸோ அப்போ மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் பாருங்கள் ஆக்சிஜன் கூட டூ பாண்ட்ஸு ரிமைனிங் டூ பாண்ட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து எப்படி இருக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கில்லையாங்க அந்த மாதிரியான நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு கார்பனுக்கு ஸோ அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா கேட்டனேஷன் பாருங்கள் கார்பன் ஹேஸ் எ கிரேட்டர் டெண்டன்சி அதோடைய டெண்டன்சினா தன்மைன்னு அர்த்தம் அல்லது போக்கு அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் தன்மை என்ன தன்மை அப்படின்னா ஃபார்ம் அ செயின் ஆஃப் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் ஆர் வித் அதர் ஆட்டம்ஸ் விச் இஸ் நோன் ஆஸ் கேட்டனேஷன் அதாவது என்ன பண்ணுதுன்னா கார்பன் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த கார்பன் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு கார்பன் அப்படியே கார்பன் கார்பன் கூட என்ன பண்ணிகிட்டே போகுமா ஒரு செயின் ஆஃப் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது தன்னைத்தானே என்ன பண்ணக்கூடியும் உருவாக்கக்கூடியது அந்த தன்மைக்கு பேர் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் தெரியும் அதோடய டெஃபினேஷன் பாருங்கள் இங்கேயே இருக்குது நம்மக்கிட்ட பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ரிமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கார்பன் ஆட்டம் டு ஃபார்ம் அ பாண்ட்ஸ் வித் இட்ஸ் டு கிவ் எ ரைஸ் ய த சிங்கிள் லார்ஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க டைரக்ட்லி பாண்டட் வித் ஆட்டம்ஸ் சேம் எலமெண்ட் ஒரே எலமெண்ட் வந்து என்ன பண்ணுது இன்னொரு எலமெண்ட் கூட பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைட் செயின் பிரான்ஞ்சுடு செயின் அப்புறம் என்னது க்ளோஸ்டு செயின் இந்த மாதிரி கார்பன் வந்து அது கூட அது அதாவது அதே எலமெண்ட்டு கூட என்ன பண்ணும் செயின் ஆஃப் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த இதுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது முக்கியமான ஒன்று அந்த கேட்டனேஷன் ஒன்று நல்லா ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தேர் இஸ் எ கன்சரபுள் டிக்ரீஸ் இன் கேட்டனேஷன் கேட்டனேஷன்ஸ் டவுன் த குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கேட்டனேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் குரூப்பில் கார்பன் சொல்கிறோம் ஸோ இந்த கார்பனுக்கு வந்து அந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும் கார்பனுக்கு அப்புறம் யார் இருக்காங்க சிலிக்கான் இருக்காங்க அப்புறம் ஜெர்மானியம் டின்னு லெட்டுலாம் வருது இல்லையா ஸோ நம்ம கீழே வர வர டவுன் த குரூப் வர வர இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன ஆகுதும்மா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னது ஃபோர்டீன்த் குரூப் ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு ஃபிஃப்டீன்த் குரூப் ஃபிஃப்டீன்த் குரூப் நம்ம யாருன்னு சொல்லுவோம் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு தெரியும் பாருங்கள் டேபிள் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபிஃப்டீன்த் குரூப்பில் ஃபஸ்ட்டு நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஸ்டிபின் அதாவது ஆன்டிமனி அதுக்கப்புறம் பிஸ்மத் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்க ஃபிஃப்டீன்த் குரூப்பில் நைட்ரஜன் தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக அப்போ நைட்ரஜன் அப்படிங்கும் போது நமக்கே தெரியும் நைட்ரஜனோட கேரக்டர் டிஃபர் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் கார்பன் கார்பன் போலவே தான் கார்பன் போலவே நைட்ரஜன் கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ் நைட்ரஜனுங்கிறது என்ன டைப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ன சொல்லுவோம் நாம நைட்ரஜன் இஸா நான் மெட்டல் இதுவும் நான் மெட்டல் தான் ஸோ அப்போ இதுவும் மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் நைட்ரஜன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா த்ரீ பாண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நைட்ரஜன் நைட்ரஜன் டபுள் பாண்டு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது யார் நைட்ரஜன் அதாவது ஆக்சிஜன் அதாவது கார்பனை போலவே ஆஸ் சேம் ஏஸ் கார்பன் அதே போல் நைட்ரஜன் இ டைட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி அட்டாமிக்னா உங்களுக்கே தெரியும் நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் அட்டாமிக்னா என்ன அர்த்தம் டூ ஆட்டம்ஸ் இந்த மாதிரி டைட்டாமிக் என் டூ இப்போ ஹைட்ரஜன் படிச்சிருப்போம் ஹெச் டூ ஃப்ளூரின் அந்த மாதிரி எஃப் டூ இந்த மாதிரி அட்டாமிக் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் அன்லைக் அதர் மெம்பர்ஸ் இந்த த குரூப் ஆனால் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அதர் மெம்பர்ஸு நைட்ரஜனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யார் இருக்காங்க பாருங்கள் இதில் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபோரு பி சிக்ஸு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நேச்சர் இருக்கும் யாருக்கு அதாவது இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அதர் எலமெண்ட்ஸ் நைட்ரஜனை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் யார் பாஸ்பரஸ் ஆர்சனிக் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கெலாம் வந்து என்ன நேச்சர் இருக்குது மல்டிபிள் ஆட்டம்ஸ் கூட மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணும் ஸோ இது வந்து என் டூ மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்போ இது வந்து பி ஃபோர் பாஸ்பர்ஸ் பார்த்திங்கன்னா பி ஃபோர் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் அது வந்து பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதை மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சிமிலர்லி குரூப் சிக்ஸ்டீன் குரூப் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் யாருனா ஆக்சிஜன் சொல்லுவோம் ஸோ ஆக்சிஜன் அதே தான் நம்ம யார் சொல்லுவோம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது யார் நமக்கு இட்ஸ் அ கேஸ் அப்படிங்கிறனால இட்ஸ் அ நான் மெட்டல் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இதுவும் என்ன நேச்சர் இருக்கும் அப்படின்னா இதுக்கும் அட்டாமிக் நேச்சர் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதோடய ஐசோட்ரோ அதாவது அல்லோட்ரோப்ஸுன்னு சொல்லுவோம் அல்லோட்ரோப்ஸில் வந்து ஓ த்ரீ ஓசோன்னு ஃபார்ம் பண்ணும் ஆக்சுவலாக ஓ த்ரீங்கிறது ஓஸோன்னு சொல்லுவோம் ஸோ அதை நம்ம இங்கே நத்திங் பட் அது வந்து எக்ஸெப்ஷனல் கேரக்டர் இது வந்து நம்ம ஜென்ரல் கேரக்டரில் சொல்லும் போது ஆக்சிஜனும் என்னது தான் நமக்கு டை அட்டாமிக் நேச்சர் தான் இன் தட் குரூப் அந்த குரூப்பில் ஸோ அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு என்ன நேச்சர் இருக்குது அப்படின்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது அதர் எலமெண்ட்டு இருந்து எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுவோம் டு அட்ராக்ட் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவேர்ட்ஸ் இட் செல்ஃப் அது வந்து என்ன பண்ணிக்கும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலெக்ட்ரான் கவர் தன்மைன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இந்த ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோடு இருக்கிறனால இது என்ன பண்ணுவாமா இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்டு ஹைட்ரஜன் கூட என்ன பண்ணிக்கோ பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் அதை தெரியும் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டை பற்றி படிச்சிருப்போம் பாருங்க தெரியுதா இப்போ இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்க இந்த ஆக்சிஜன்கிறது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இது என்ன பண்ணுது பாருங்கள் வாட்டர் மாலிக்கல் இது ஹெச் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணது பாருங்கள் இன்னொரு மாலிக்கூலில் இருக்க ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது ஸோ இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஸ்பெஷல் கேரக்டர் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா வாட்டர் இஸ் அ லிக்விட் ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இதை தான் இதை தான் நம்ம நம்ம சொல்லுவோம் ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது ஏன் லிக்விட் ஃபார்மில் இருக்குன்னா த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கனால தான் அது எப்படி இருக்குது வாட்டருங்கிறது இட்ஸ் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ த நெக்ஸ்ட்டு குரூப் செவன்ட்டி குரூப் செவன்டீன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் குரூப் செவன்டீங்கறது யார் ஹேலஜன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ த ஹேலஜன்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எப்படி நம்ம சிக்ஸ்டீனில் ஆக்சிஜன் சொன்னமோ அதே போலவே அதை போலவே தான் ஆனால் இதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் ஃப்ளூரின்க்கு வந்து இட்ஸ் ம மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இ நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிகேவ்ஸ் அ குயிட் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர் ஆஃப் தி குரூப் அதாவது என்னென்னா இதுக்கு வந்து இதோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதோட குரூப்பில் இருக்க மற்ற மெம்பர்ஸை விட இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டர் ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாறுபட்ட தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஆக்சிஜன் எப்படி நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிச்சோ அதே போல் பாருங்கள் லைக் ஆக்சிஜன் இட் இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அ ஹைட்ரஜன் பாண்டு அதே போல் ஆக்சிஜன் போலவே என்னது பண்ணுவோம் ஃப்ளோரின் பாருங்கள் இப்போ ரெட் கலரில் இருக்கிறது ஃப்ளோரின் ஃப்ளோரின் என்ன பண்ணுது ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்போ இன்னொரு மாலைக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இந்த ஃப்ளோரின் கூட என்ன பண்ணியிருப்பாங்க டாட்டர் லைனில் இருக்கிறது பாருங்க உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஸோ அந்த மாதிரி பான் ஃபார்ம் பண்ணக்கணுடைய நேச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறோம் ஸோ இதுக்கும் ஃப்ளோரினுக்கும் இந்த நேச்சர் இருக்குது அதே போல் மெயினான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இட்ஸ் வாஸ் மைனஸ் ஒன் ஆக்ஸிடேஜன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணோம் என்ன சார் இது ஸ்பெஷல் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் குளோரின் ப்ரோமின் ஆயோடின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஃப்ரம் த குரூப்பில் இதில் ஃப்ளூரின் மட்டும்தான் மைனஸ் ஒன் ஆக்சிடேசன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு மற்ற ஹாலஜன்ஸ் இருக்குது இல்லையா குளோரின் புரோமினோ யோடின்லாம் சொல்லுவோம் அதுக்கு வந்து மைனஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணும் மைனஸ் ஒன் ஆக்சிஜன் ஸ்டேட்டு ஃபார்ம் பண்ணும் அண்ட் ஆஸ் வெல்லஸ் என்ன பண்ணுமா ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும் யாருக்கு அதர் ஹேலஜன்ஸ் இந்த குரூப் சரியா ஃப்ளூரினை தவிர மற்ற ஹேலஜன்ஸ்க்கு என்ன நேச்சர் இருக்கும் ப்ளஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும் ஆனால் ஃப்ளோரினுக்கு ஒன்லி மைனஸ் ஒன் ஆக்சிடைசிங் ஸ்டேட்டை மட்டும்தான் வந்து இது ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த ஃப்ளூரின் ஆல்சோ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆக்சிஜன் தன்மை வந்து இதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அஸ் ஆக்சிஜனேற்ற காரணியாக பயன்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ அது வந்து அந்த நேச்சர் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அண்ட் ஏ மோஸ்ட் ரியாக்டிவ் இலமாட்டே வந்து ஹேலஜன் ஹேலஜன்லேயே வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்னா யார் அப்படின்னா ஃப்ளோரின் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா அதாவது அனாமலஸ் பிஹேவியர் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த குரூப் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய அதாவது பி பிளாக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த குரூப் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டுடைய அனாமலஸ் ப்ராப்பர்டிஸ் அதாவது மாறுபட்ட பண்புகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஓகே இந்த கிளாஸில் ஐ மீன் இந்த வீடியோவில் இது வரைக்கும் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்